ஹலோ ஃப்ரெண்ட்ஸ், வெல்கம் பேக் டு மை சேனல். நம்மளோட முடி பிரச்சனைக்கு எல்லா விதமான பிரச்சனைக்கும் இந்த ஒரே ஒரு ஹேர் ஆயில் மட்டும் போதுங்க. முடி உதிர்வை கட்டுப்படுத்தும், முடி நல்லா கருப்பாக இருக்கிறதுக்கு ஹெல்ப் பண்ணும், அதே சமயத்தில் நல்லா சாஃப்டாக நல்லா ஷைனிங்காக இருக்கிறதுக்கும் இந்த ஹேர் ஆயில் ரொம்பவே ஹெல்ப் பண்ணும். நம்மளோட முடி பார்த்திங்கன்னா பொடுகு டேண்ட்ரஃப் வராமே ரொம்பவே யூஸ்ஃபுல்லாக இருக்கும் இந்த ஹேர் ஆயில். வாங்க இந்த ஹேர் ஆயில் எப்படி பண்ணணும் வீடியோக்குள்ளே போய் பார்த்துலாம். ஒரு ஸ்பூன் அளவு கருஞ்சீரகம், நான் அரை ஸ்பூன் அளவு வெந்தயம் சேர்த்துட்டுக்கிறேன். மருதாணி பார்த்திங்கன்னா ஒரு கைப்பிடி அளவு சேர்த்துருக்குறேன். செம்பருத்தி இலையும் நல்லா பார்த்திங்கன்னா ஒரு கைப்பிடி அளவு. எல்லாத்தையும் நல்லா வாஷ் பண்ணி நல்லா காய வச்சுட்டு இந்த மாதிரி சேர்த்துக்கோங்க ஒரு மிக்சர் ஜாரில். கரிசிலாங்கண்ணி பார்த்திங்கன்னா நான் ஒரு கைப்பிடி அளவு எடுத்திருக்கேன். இது எல்லாமே பார்த்திங்கன்னா முடி வளர்ச்சிக்கு ரொம்பவே ஹெல்ப் பண்ணும். கருஞ்சீரகம் பார்த்திங்கன்னா முடி கருமையாக இருக்கிறதுக்கு ரொம்பவே ஹெல்ப் பண்ணும். ஒரு கைப்பிடி அளவு கருவேப்பிலை, ஒரு கைப்பிடி அளவு முருங்கைக்கீரை சேர்த்துடுக்கிறேன், ஒரு கைப்பிடி அளவு நெல்லிக்காய் சேர்த்துடுக்குறேங்க. செம்பருத்தி பூ கிடச்சதுன்னா நல்லா சிகப்பு செம்பருத்தி, நாட்டு செம்பருத்தி பூ கிடச்சதுன்னா ஒரு 10லேருந்து ஒரு 15 பூ சேர்த்துக்கோங்க. வேப்பங்கொழுந்து நான் இதில் சேர்த்துட்டுக்கேன், அதை காமிக்கிறத நான் மறந்துட்டேன். வேப்பங்கொழுந்து ஒரு கைப்பிடி அளவு சேர்த்துட்டு இந்த எல்லாமே பார்த்திங்கன்னா நல்லா ஒன்று ரெண்டு அரைஞ்சி வர்ற அளவுக்கு ஒரு குழிக்கரண்டியிலேருந்து ஒரு ரெண்டு குழிக்கரண்டி அளவு மட்டும் எண்ணெய் சேர்த்துட்டு நம்ம இந்த மாதிரி அரைச்சி எடுத்துகிட்டு வந்துக்கலாம். நீங்கள் அப்படியே முழுசாக சேர்க்குறதா இருந்தாலும் சேர்த்துக்கலாம். நான் பார்த்திங்கன்னா எல்லாமே அரைச்சிட்டு சேர்த்துடுக்கிறேன், அப்போ தான் அதோடய எசன்ஸ்லாம் நல்லா இறங்கும்னு சொல்லிட்டு. இப்போ நான் ஒரு இரும்பு கடாயில் பார்த்திங்கன்னா 1 லிட்டர் அளவு தேங்காய் எண்ணெய் எடுத்துருக்குறேன். இந்த தேங்காய் எண்ணெய் இரும்பு கடாயில் சேர்த்துட்டு நம்ம அரைச்சி வச்ச பொருள் எல்லாத்தையுமே சேர்த்துடலாங்க. மருதாணி, நெல்லிக்காய், செம்பருத்தி எல்லாம் கருஞ்சீரகம் எல்லாம் அரைச்சி வச்சது நல்லா மெய்யாக அரைச்சி வச்சிருந்ததை சேர்த்துட்டு அடுப்பு பார்த்திங்கன்னா ஹை ஃப்ளேமில் வச்சுருக்கிறேன். ஹை ஃப்ளேமில் ஒரு 5 நிமிஷம் கொதிக்க விடுங்க. கொதிக்க விட்டு நல்லா நுரக்கூடி வரும். நுரக்கூடி வந்ததுக்கப்புறம் நம்ம லோ ஃப்ளேமில் வச்சு நல்லா 15லேருந்து 20 நிமிஷம் சிம்லேயே வச்சு நல்லா கொதிக்க வச்சு எடுத்துக்கலாங்க. நான் பார்த்திங்கன்னா 1 லிட்டர் அளவுக்கு தான் எல்லா அளவும் பார்த்திங்கன்னா ஒரு கைப்பிடி அளவு எடுத்துடுக்கிறேன். மருதாணி இலை, கரிசலாங்கண்ணி இலையெல்லாம் கிடைக்கலன்னா நீங்கள் நாட்டு மருந்து கடைகளில் பொடியாக வாங்கி கூட நீங்கள் ஹேர் ஆயில் ரெடி பண்ணிக்கலாம். எண்ணெய் வெளியே பொங்கி வராத அளவுக்கு பார்த்திங்கன்னா சிம்மில் வச்சு நல்லா கொதிக்க வச்சு எடுத்துக்கோங்க. நம்ம சேர்த்துருந்த பொருளாக பார்த்திங்கன்னா நல்லா கலர் சேஞ்ச் ஆகி வரும். அந்த பச்சை கலரில் இருக்கிறது பார்த்திங்கன்னா நல்லா கருப்பு கலரில் ஆகும். அது வரைக்கும் பார்த்திங்கன்னா ஒரு சிம்மில் வச்சு நல்லா கொதிக்க வச்சு எடுத்துக்கலாம். நம்ம சிம்மில் வச்சு இந்த மாதிரி எண்ணெயை காய்ச்சும் போது தான் பார்த்திங்கன்னா அதோடய எசன்ஸ்லாம் நல்லா இறங்கி, இப்போ பாருங்கள் நம்ம சேர்த்த பொருள் எல்லாமே நல்லா கருப்பு கலரில் மாறிடுச்சு. எண்ணெயும் பார்த்திங்கன்னா கொஞ்சம் கம்மியாகிடுச்சு. இதை வந்து பார்த்திங்கன்னா நம்ம அப்படியே மூடி வச்சிடலாம். ஏன்னா ஓப்பனில் தான் வைக்கணும், நம்ம கொசு இந்த பூச்சி எது விழுந்துடாத அளவுக்கு சும்மா லைட்டாக பார்த்திங்கன்னா வெள்ளை காட்டன் துணியை போட்டு இந்த மாதிரி பார்த்திங்கன்னா ஒரு ஓரமாக இறக்கி வச்சுட்டு மூடி வச்சுக்கோங்க. இந்த மாதிரி மூடி வச்சுக்கிட்டால் போதும். இப்போ இது ஃபுல்லாகவே பார்த்திங்கன்னா ஒரு நாள் நைட்டு ஃபுல்லாக இல்லை ஒரு நாள் ஃபுல்லாகவேமோ நம்ம சேர்த்த பொருட்களோட எசன்ஸ்லாம் பார்த்திங்கன்னா உள்ளே இறங்கி நல்லா கலர்ஃபுல்லாக இருக்கும் என்ன. ஸோ ஒரு ஒரு நாள் ஃபுல்லாகவே அப்படியும் கடாயோடு அப்படியே விட்டுடலாம். விட்டுட்டு பார்த்திங்கன்னா மறுநாள் இந்த மாதிரி நம்ம மூடி வச்சுருந்த துணியை எடுத்து நம்ம வடிகட்டி எடுத்துக்கலாங்க. ஃபில்டர் பண்ணி எடுத்துக்கலாம். ஒரு வெள்ளை காட்டன் துணியில் நல்லா ஃபில்டர் பண்ணிவிட்டு கையாலே பார்த்திங்கன்னா நல்லா பிழிஞ்சு எடுத்துக்கோங்க. கொஞ்சம் கொஞ்சமாக எண்ணெய் சேர்த்துட்டு பார்த்திங்கன்னா நல்லா கரண்டி வச்சு அழுத்தம் கொடுத்துக்கலாம். பேலன்ஸ் இருக்கிற எண்ணெயும் பார்த்திங்கன்னா நல்லா கீழே இறங்கிடும். அப்புறம் லாஸ்ட்டாக பார்த்திங்கன்னா நல்லா எல்லா பக்கமும் துணி எடுத்து நல்லா டைட்டாக புழிஞ்சு எடுத்துக்கோங்க. அந்த சக்கையெல்லாம் பார்த்திங்கன்னா இந்த மாதிரி பார்த்திங்கன்னா நம்மளுக்கு இருக்கும். இதை வந்து வேஸ்ட்டு அவ்வளோதான். இதே மாதிரி பார்த்திங்கன்னா எல்லா எண்ணெயுமே நம்ம சுத்தமாக பார்த்திங்கன்னா வெள்ளை துணியில் ஃபில்டர் பண்ணி வடிகட்டி எடுத்தாச்சு. எண்ணெயோட கலரே பார்த்துங்க நல்ல ஒரு க்ரீனிஷ் கலரோட சூப்பராக இருக்கும். இந்த ஹேர் ஆயில் பார்த்திங்கன்னா உங்களுக்கு முடி வெடிப்பு வராமல் இருக்கும். அதே சமயத்தில் வேப்பங்கொழுந்து சேர்த்துருக்கிறதுனால குழந்தைங்களுக்கெல்லாம் தேய்ச்சி வரும்போது பார்த்திங்கன்னா பேன் தொல்லை இருக்கவே இருக்காது. 5 வயசு குழந்தைங்கள்லேருந்து இந்த ஹேர் ஆயிலை யூஸ் பண்ணலாம். முடி நல்லா கருமையாக வளர்கிறது தான் கருஞ்சீரகம் சேர்த்துருக்கோம். அடர்த்தியாக வளர்கிறதுக்கு தான் செம்பருத்தி இலை சேர்த்துடுக்குறோம். எந்தவித கெமிக்கலும் சேர்க்காமல் நம்ம வீட்டிலேயே ஹேர் ஆயில் ரெடி பண்ணியாச்சுங்க. அதே மாதிரி நீங்கள் கடைகளில் வாங்கும்போது அதிக விலை கொடுத்து வாங்காமல் வீட்டிலேயே நம்ம இந்த மாதிரி ஹேர் ஆயில் ரெடி பண்ணி வச்சு யூஸ் பண்ணிக்கலாங்க. நம்மளோட சுகம் ஃபுட் ப்ராடக்ட்லேருந்து 33 சிறுதானியங்கள் சேர்த்து ஹெல்த் மிக்ஸ் சத்துமாவு, மில்லட் டாட்டா மாவு, சப்பாத்தி மாவு ரெடி பண்ணி கொடுத்துக்கிட்டு இருக்கோம். உங்களுக்கு தேவைப்பட்டதுன்னா ஸ்க்ரீனில் தெரிஞ்ச வாட்ஸ்அப் நம்பர் ஹாய் மெசேஜ் அனுப்புங்க, நான் டீட்டெயில் எல்லாமே சென்ட் பண்ணுறேன். ஈரம் இல்லாத கண்ணாடி பட்டலில் ஊற்றி வச்சுக்கலாம். இந்த எண்ணெய் 6 மாதம் வரைக்கும் நம்ம யூஸ் பண்ணிக்கலாம். டெய்லி பார்த்திங்கன்னா நீங்கள் தலைக்கு எண்ணெய் வைக்கிறீங்கன்னா டெய்லி கூட இந்த எண்ணெயை வைக்கலாம். இல்லைன்னா வாரத்தில் 3 நாள் இந்த எண்ணெய் தேய்ச்சிட்டு வரும்போது நம்மளோட முடி பிரச்சனை எல்லா வித பிரச்சனைக்கும் இது ஒரு நல்ல ரிசல்ட் கொடுக்கும். நீங்களும் இந்த எண்ணெயை உங்கள் வீட்டில் ட்ரை பண்ணி பாருங்கள், யூஸ் பண்ணி பாருங்கள். யூஸ் பண்ணி பார்த்துட்டு
எப்படி இருந்தாலும் உங்களோட ஃபீட்பேக்கை என்னோடய கமெண்ட் பாக்ஸில் கமெண்ட் பண்ணுங்கள். உங்களுக்கு இந்த வீடியோ பிடிச்சிருந்தா லைக் பண்ணுங்கள், ஷேர் பண்ணுங்கள், மறக்காமல் என்னுடைய சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க. பை ஃப்ரெண்ட்ஸ், தேங்க்யூ.